ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூன் 27 உடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். எக்ஸைஸ் ரன் விஜய் கண்டக்டட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஃபைட்டர் பைலட்ஸுடைய ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. இது வந்து காம்பேட் ஏர்க்ராஃப்டான சுகோய் SU-30 MKI ஏர்க்ராஃப்ட் மூலமாக கேரி ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வார் கேம் இன்டிகிரேட்டட் பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சென்ட்ரல் ஏர் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பிரக்யாராஜ், யூபி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த் இம்பாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுக்கு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க மூணு மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது AFDB, ஆப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க், யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அண்ட் இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைப் வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸை வந்து லோ அண்ட் லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறதுக்காக. ஸோ WHO-உடைய டைரக்டர் ஜெனரல் டாக்டர் டெட்ரோஸ் ஆடம் எத்தியோப்பியாவை சேர்ந்தவர். ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஜெனிவா, ஸ்விட்சர்லாண்ட், எஸ்டாப்ளிஷ்டு 1948. டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணுறதுக்காக லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு பேங்க்கோடைய IBRD குரூப். ஸோ இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா $255.5 million. ஸோ மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா 14 இயர்ஸ், கிரேஸ் பீரியட் வந்து 5 இயர்ஸ் இன்க்ளூடட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்டு பேங்க் பார்த்திங்கன்னா அஜய் பாங்கா, எஸ்டாப்ளிஷ்டு 1944. கண்ட்ரி டைரக்டர் ஆஃப் இந்தியா ஆஸ்டின் டானோக்குமோ, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து Washington DC. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக டீல் சைன் பண்ணியிருக்காங்க இன்ஃபோசிஸும் டான்ஸ்கி பேங்க் டென்மார்க். ஸோ இதோடைய டென்யூர் பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா $454 million. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஃபார் பெட்டர் கன்சியூமர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் அண்ட் மாடர்னைஸ்ட் டெக்னாலஜி லேண்ட்ஸ்கேப் பவர்ட் பை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸோடைய இன்ஃபோஸ் டொபாஸ் அப்படின்ற AI ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சர்வீசஸையும் வந்து இந்த பேங்க்குடைய டிஜிட்டல் அஜெண்டாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆக்சலரேட் பண்ணுறதுக்காகனு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, யுனெஸ்கோவுடைய அல் ஃப்ரோசன் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அப்படின்ற ப்ரைஸ் வந்து முதல் முறையாக கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எடிஷன். இதை வந்து 5 யங் சயின்டிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, பாரிஸ் ஃப்ரான்ஸில். ஸோ டாக்டர் ஃபெட்ரிகோ ஏரியல் அப்படின்றவர் 40 இயர்ஸ், அர்ஜென்டினாவை சேர்ந்தவருக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா, RNA வந்து பிளான்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் டெலிவரி பண்ணுறதுக்கான RNA வந்து யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காரு அதனால். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொஃபஸர் ஆப்டான் அட்டான்கா, ஸோ 37 இயர்ஸ், கேமரூன் சேர்ந்தவர். ஸோ கான்ட்ரிபியூட்டட் டு மேத்தமெட்டிக்ஸ் இன் சால்விங் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஸர் கியோமை ஃபூ, 39 இயர்ஸ், சைனாவை சேர்ந்தவர். ரிட்ரைவ்டு ஏன்ஷியன்ட் RNA ஃப்ரம் ஹியூமன் ரிமைன்ஸ் அண்ட் செடிமெண்ட்ஸ். ஸோ டாக்டர் ஹிமான்ஸ் ஓர்மன், 38 இயர்ஸ், எஜிப்ட். டெவலப்மெண்ட் ஆஃப் அ டூல் பாக்ஸ், கிரியேஷன் ஆஃப் அ எஃபிஷியன்ட் செமிகண்டக்டர் சிப். ஸோ டாக்டர் ஜெலினா விளாடக், 37 இயர்ஸ், சர்பியா. இனோவேட்டிவ் எக்கோலஜி எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ், ப்ராடக்ட் ஃப்ரம் அரோமேட்டிக் அண்ட் மெடிசினல் பிளான்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க, அல் ஃப்ரோசன் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ். இதோடைய அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா $50,000 ஃபார் ஈச், அ மெடல் அண்ட் டிப்ளமா வந்து ப்ரைஸ் மணியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் கிரீஸ் வந்து செகண்ட் டைம் அப்பாயிண்ட் ஆகிறாரு, கிரேகோஸ் மிட்ஸோகிஸ். ஸோ இது வந்து 2வது டேர்ம், 4 இயர்ஸ். இது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா July 2019 எலெக்ட் ஆகியிருந்தார். இது 2வது டே எலெக்ட் ஆகியிருக்காரு. ஸோ கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஏத்தன்ஸ், கரன்சி வந்து யூரோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, SU-IT டெலஸ்கோப், அதாவது சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். ஸோ இந்த டெலஸ்கோப்பை டெலிவரி பண்ணுறாங்க புனேவை சேர்ந்த இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரோனமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். யாருக்கு டெலிவர் பண்ணுறாங்கன்னா, இஸ்ரோக்கு டெலிவர் பண்ணுறாங்க. எதுக்காகனா, ஆதித்யா L1 மிஷின், சோலார் மிஷின். ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த சோலார் மிஷின் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, சன்னுடைய அல்ட்ரா வயலட் எமிஷனை வந்து ஸ்டடி பண்ண போதான். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, மிஷன் வந்து August 2023 எண்டுக்குள்ளே வந்து லான்ச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, அமெரிக்கன் கோ இன்வென்டர் ஆஃப் லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து இறந்து போயிருக்கார். யார் அப்படின்னா, ஜான் பானிஸ்டர் குட் எனஃப். இவருக்கு வந்து 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவர் இறந்துட்டார். இவர் பிறந்தது வந்து ஜேனா, ஜெர்மனி. இறந்தது வந்து அமெரிக்கா. ஸோ இவர் வந்து நோபல் ப்ரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி 2019 ஜாயிண்ட்டாக வாங்கினார். யார் கூட அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அமெரிக்கன் கெமிஸ்டான எம் ஸ்டான்லி விட்டன்ஹங்கம் கூடவும், ஜாப்பனீஸ் கெமிஸ்டான யோஷினோ அக்கிரா, அவங்க ரெண்டு பேரோடு சேர்ந்து இவரும் 3வது பர்சனாக இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ்க்கு நோபல் ப்ரைஸ் வாங்கினார்
2019. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா திரௌபதி முர்மு ஃப்ரம் ட்ரைபல் ஹிண்டர்லேண்ட் டு ரெசினா ஹில்ஸ். ஸோ இதை வந்து ஆத்தர் பண்ணியிருக்காங்க ஜேர்னலிஸ்ட் கஸ்தூரி ரே. ஸோ பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபா பப்ளிகேஷன் இந்தியா. ஸோ ஃபோர்வேர்டு அதாவது பேஜோடைய முன்பகுதியை வந்து எழுதுனது யாருன்னா கிரண்பேடி எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெவலப்பிங் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இன் ஒடிசா. ஸோ எம்ஓயு சைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசி லிமிட்டடும் கிரிட்கோ ஒடிசாவும் சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதேமாதிரி ரினியூபிள் எனர்ஜியும் வந்து டெவலப் பண்ண போகிறாங்களாம். பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2000 megawatts குடையது, ரெனியூபிள் எனர்ஜி வந்து 1000 megawatts குடையது. இது ரெண்டுமே ஒடிசாவில் தான் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னையோட நியூஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப கம்மியான நியூஸ் தான். ஸோ நாளைக்கு நம்ம வேறு நியூஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.